அனைவருக்கும் வணக்கம். எல்லோருமே என்கிட்ட அதிகமாக இப்போ கமெண்ட்ஸில் கேட்குற கேள்வி வந்து ரெண்டு கேள்வி. ஒன்று வந்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்குள்ள குவஸ்டினை இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க, அது தமிழில் போடுங்கன்னு சொல்லி. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஜேடிஓ சிலபஸ், இந்த ஜேடிஓ நோட்ஸு போட சொல்லி அதிகமான பேர் நம்மகிட்ட கேட்கும்போது நமக்கு ரொம்ப இவ்வளோ பொறுப்புகள் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால் வந்து அதுக்காக தான் இவ்வளோ டைமே இருக்குது. ஸோ நான் வந்து அதை ஃபுல்லாக முடிக்க டைம் ஆகுதுன்னு சொன்னேன் பல பேர்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் முடிக்க முடிக்க ஒவ்வொருட்டாக கூட நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க, நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ஜேடிஓவுக்கு ப்ராப்பராக தான் நான் நாங்கள் கொடுத்துருக்கேன். எதுவுமே வந்து விட்டு போகலை. சிலபஸில் என்ன இருக்கோ அது எங்கே இருக்கோ அந்த டிப்ளமோ புக்கு தான் நான் வாங்கி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜேடிஓக்கு மொத்தம் 10 டாபிக். ஒன்று வந்து வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, இன்னொன்று வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்னும் மூணு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், யூனிட் 4 வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங், யூனிட் ஃபைவ் வந்து ஹைட்ராலிக்ஸ், யூனிட் 6 வந்து சர்வேயிங், யூனிட் 7 வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல், யூனிட் 8 வந்து எஸ்டிமேட்டிங் அண்டு காஸ்டிங், யூனிட் 9 வந்து அத்ரோல் இன்ஜினியரிங், யூனிட் 10 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். இந்த 10 இப்போதைக்கு ஒரு 4 யூனிட் தான் இப்போ நான் போட போகிறேன். இந்த 4 யூனிட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய புக்காக இருக்குது. அதாவது இந்த புக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிப்ளமோ புக்கு. அந்த புக்கை நம்ம வந்து டிப்ளமோ காலேஜ்லேருந்து PDF-ஆக வாங்கி நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணலை, ஓகேங்களா? நான் காலேஜில் ஒர்க் பண்ணுற பசங்கக்கிட்ட டிப்ளமோ புக்கை வாங்கி அந்த புக்கில் நம்மளுடைய சிலபஸ்ஸு எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற ஒவ்வொரு பேஜ் நம்பருக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவுசெய்து அந்த பேஜ் நம்பர் உங்கள் சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் சொல்ல ஒவ்வொன்றா இல்லை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் போட்டு படித்தா போதும், ஃபுல் புக்கையும் பிரிண்ட் போட தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, யூனிட் 7 சொல்ல போகிறேன். அதாவது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோலில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்தெந்த பேஜ் வருதுன்னு நான் சொல்ல போகிறேன். அந்த பேஜை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சிலபஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த புக்கில் வந்து அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிரிண்ட் எடுத்துங்க. நான் அதை எடுத்து PDF-ஆக பண்ணலான்னு பார்த்தேன், அது ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதை நீ அதுக்காக வெயிட் பண்ணுறீங்களே, அதனால் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் இப்போ எதுவுமே இதில் உங்களுக்கு வேலையே இல்லை, எல்லாமே நானே மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சிலபஸ் காப்பியை வச்சுக்கிட்டு நான் சொல்கிற டாப்பிக்கு எந்த பேஜும் சொல்லிடுவேன், அதை மட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் போட்டால் போதும், ஃபுல் புக்கையும் போடணும்னு அவசியம் கிடையாது. இது இப்போ யூனிட்டு 7 என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் டாபிக் என்னென்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னா, பேஜ் நம்பர் 15 இருக்குது, பேஜ் நம்பர் 15. அடுத்து என்னென்னா கன்வேயன்ஸ் ஆஃப் வாட்டர், அது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 20. அடுத்து இன்னொரு டாபிக் இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், அது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 44. அடுத்த இன்னொரு என்ன அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் வாட்டர், அது பேஜ் நம்பர் 33. அடுத்து வந்து டெஸ்ட் ஆன் வாட்டர் டெஸ்ட் ஆன் வாட்டர், அது வந்து 33. அப்புறம் வந்து என்னென்னா சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 60. அடுத்த என்ன அப்படின்னா கலெக்ஷன் அண்டு கன்வேயன்ஸ் ஆஃப் சீவேஜ், அது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 77. அதுக்கடுத்து சீவர் அப்ரோட்டன்சன்ஸ், அது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 96. அடுத்ததான் இருக்குது அப்படின்னா ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்டு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் இன் பில்டிங்ஸ், அது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 104.
அப்புறம் ட்ரீட்மெண்ட் அண்டு டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ் அது எங்கே இருக்குது அப்படின்னா 113. அடுத்ததாக இருக்குன்னா சாலிடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 141. அடுத்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 154. அதுக்கடுத்து ஏர் எங்கே இருக்குது அப்படின்னா ஏர் டாபிக் ஏர் பொல்யூஷன் வந்து 165, வாட்டர் வந்து 155, சாயில் வந்து பேஜ் நம்பர் 158, அப்புறம் நாய்ஸ் பொல்யூஷன் வந்து 162, பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து 155. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், ஒன்று விடாமல் சொல்லியாச்சு டாப்பிக்கு. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளாக இந்த பேஜ் நம்பர் வந்து அந்த புக்கில் உள்ள பேஜ் நம்பர் இல்லை, பிடிஎஃப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அந்த இப்போ எக்ஸாம்பிளாக வந்து அந்த ஃபஸ்ட்டு பேஜில் கவர்மெண்ட் சிம்பிள் இருக்கும், அப்புறம் கண்டென்ட் இருக்கும், அதெல்லாம் பேஜில் ஆட் ஆகாது, புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்கைலில் நீங்கள் சைடில் நீங்கள் எதுவும் இந்த கசரை மூவ் பண்ணும்போது ஒரு பேத் நம்பர் வரும்ல, அந்த பேத் நம்பர் இதெல்லாம். ஸோ புக்கில் உள்ள பேத் நம்பர் கிடையாது, இது எல்லாமே அந்த நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது வரக்கூடிய பேஜ் நம்பர். ஸோ எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் எடுத்தோடனே சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அது எங்கே இருக்குன்னா பேத் நம்பர் 15 அப்படின்னா அந்த புக்கில் 15 இருக்கணும் இருக்கும், அந்த பேத்தில் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஃபஸ்ட் பேஜ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் சிம்பிள் அப்புறம் சிலபஸ்ஸு அது அந்த மாதிரி வரும்போது அதில் 15 நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது 15 மட்டும் 15 பக்கம் நீங்கள் கிளிக் பண்ணால் வந்துடும் அதில். ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது 15 இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 18-20 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா டாப்பிக்கு ஒன்றுமே விடலை, இந்த புக்கை வாங்கி ஒவ்வொரு பேஜாக நாங்கள் PDF ஒவ்வொரு பேஜாக நான் பார்த்து எந்தெந்த டாபிக் எங்கே வந்து சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாப்பிக்கை மட்டும் என்னது நீங்கள் ஒரு டாபிக் நான் சொன்ன டாபிக் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளாக 1.5 வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா 1.5.1 வேறு டாபிக் வரும்ல, ஸோ என்ன பண்ணி நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணாத பிரிண்ட் படுக்கணும், இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு வச்சு அப்புறம் நீ படிக்க ஆரம்பிக்கணும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த JDOவுக்கு யூனிட் 7 என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு நோட்ஸு ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் எடுத்து பிரிண்ட் எடுத்து படித்தா போதும், வேறு எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அந்த புக்கை அப்படியே இந்த லிங்கில் கொடுத்துருக்கேன் கீழே, இந்த புக்கில் நான் இப்போ சொன்ன டாப்பிக்கை ஒவ்வொரு பேரையும் என்ன பண்ணுங்க நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த டாபிக் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து அது எங்கே முடியுதோ அது வரைக்கும் என்ன பண்ணணும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிக்கணும். அதை நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ எக்ஸாம்பிளாக வந்து 1.5 வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா அதை அடுத்து 1.6 இல்லாட்டி 1.5.1 வேறு டாப்பிக் ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணி அது வரைக்கும் என்ன பண்ணணும் நீ அதை பிரிண்ட் எடுத்து வச்சு படிக்கணும். இது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் ஃபுல் புக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு படித்தால் போதுமானது. ஸோ இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னா வேறு எக்ஸ்ட்ரா அது நமக்கு தேவையில்லை. வேறு என்ன அப்படின்னா இதில் சொல்ல வேண்டியது, ஸோ இது வந்து ஸோ இப்போ இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் வெளியே எதுவும் பண்ண அவசியம் இல்லை, இதை மட்டும் நீங்கள் எடுத்து பிரிண்ட்டு போட்டால் போதுமானது. ஸோ இதை பற்றியும் வேறு திங்க் பண்ண தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளாக பேஜ் நம்பர் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி தான், இல்லை PDF-லேயே ஒரு பேஜ் நம்பர் வரும் பார்த்தீங்களா அதில் போய் நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணாலும் இந்த பேஜ் காமிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ஃபஸ்ட் டாபிக் என்னென்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அது பேஜ் நம்பர் 15 இருக்குது. இப்போ என்ன பண்ணும் நீங்கள் 15 போக தேவையில்லை, PDF ஓப்பன் பண்ணிக்கோங்க, அந்த பேஜ் நம்பரில் நீங்கள் 15 டைப் பண்ணுங்கள், அது வந்துடும். வந்த உடனே அதை மட்டும் என்ன பண்ணுவோம் நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க பிரிண்ட் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கட்டிங்காக பிரிண்ட் போட்டு நீங்கள் எடுத்து தொகுத்து வச்சு படிக்கணும். நான் வந்து எல்லா இதையும் பிரிண்ட் எடுத்து போடணும்னு நினச்சேன், அதுக்கு டைம் நமக்கு அதிகமாக, ஏன்னா நமக்கு இன்னும் நோட்ஸ் அதிகமாக போடணும், டைம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஏன் வச்சுக்கோங்க, இந்த மொத்தம் இத்தனை டாப்பிக்லையும் நீங்கள் தெளிவாக எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சுருங்க. டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.